தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவனிச்சா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழக ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வேலைவாய்ப்பில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்கிறதுனால நிறையா பேருக்கு இந்த ஜாப் கிடைக்க நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சுக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 30,000 பார்த்திங்க அப்படின்னா சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேறு இடத்துல போஸ்டிங் கிடைச்சா கூட நீங்கள் அங்கே தங்கி வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 240 ரூபா வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தினமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 350 ரூபாயும் சேர்த்து வந்து கொடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வித் சேலரி அந்த 350 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சேலரியோட உங்களுக்கு தங்குவதற்காக ஒரு நாள் செலவாக உங்களுக்கு 240 ரூபா பார்த்திங்கன்னா தனியாக தருவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் கிடையாது. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா IRCTC, எல்லாத்துக்குமே தெரியும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். பார்த்திங்க அப்படின்னா IRCTCன்னு சொல்லுவாங்க. ஸோ IRCTCலேயே நம்ம சவுத்து ஜோன் தான், ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சவுத்து ஜோன் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கான பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க், இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களால் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் ஆகும், கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்ட் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு லிங்க்ல எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது ஒரு வெப்சைட்டில் போய் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தனித்தனி லிங்க்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முக்கியமாக மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், உடல் தகுதி உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு CTCயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 30,000 பார்த்திங்கன்னா மாதம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி அலவன்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உங்களோட போக்குவரத்து செலவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பஸ்லையோ ட்ரெயின்லையோ இல்லை ஒரு இடத்துல வீடு எடுத்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாலோ பெர் டேக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 350 ரூபா பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அண்டு லாடிங் சார்ஜ், அதாவது நீங்கள் தங்குற இடம் இருக்குது தெரியுமா, இந்த நைட் ஸ்டே பண்ணுறீங்க இல்லைனா வந்து நீங்கள் ஓவர் டைம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 240 ரூபா வந்து கிடைக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் நேஷ்னல் ஹாலிடேஸ் இருக்குல்ல, இப்போ சனி ஞாயிறு லீவு அப்படி இல்லைனா வந்து ஒரு தீபாவளியோ பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 384 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து, அதாவது இந்த PF அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 800 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களோட PFலையும் ஆட் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, CTC 30,000 ரூபா, டெய்லி போய்ட்டு வர போக்குவரத்து செலவு 350 ரூபா, இதெல்லாம் தனித்தனியாக கொடுப்பாங்க. 30,000 ரூபா 350 ரூபா. அப்புறம் வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 240 ரூபா. நீங்கள் ஹாலிடேஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 384 ரூபா. மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மாதம் 800 ரூபா பார்த்தீங்கன்னா PFல ஆட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அதர் அலவன்ஸ், அதுக்கப்புறம் சேலரி. நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஃபுல் நேம் வித் இனிஷியலோட. இதில் உங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் இல்லைனா ஸ்பௌஸோட நேம் வந்து எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபாதர்ஸோட நேம்ஸே வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கில் வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் SCO SGO OBCO இதில் எதில் வந்தாலும் சரி அதோட ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரிஜினலோட ஜெராக்ஸ் காப்பி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ், சாரி இதில் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் 1/4/2023 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது, நீங்கள் மேலா ஃபீமேலாக, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா, உங்களோட ஆதாரோட நம்பர். எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் எதில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா, இல்லை டெக்னிக்கலாக, இல்லை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது மூணுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து 11th டாப்பில் வந்து mention பண்ணனும் உங்க 10th 12th graduation post graduate நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க எங்க படிச்சிருக்கீங்க எவ்வளவு percentage அப்படின்ற மார்க்க மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படினா எங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன language தெரியும் அப்படினு கேட்டிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா பேச தெரியும் அப்படினா இந்த இடத்துல தமிழ் அப்படின்றத போட்டு டிக் மார்க் பண்ணுங்க உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுதவும் தெரியும் அப்படினா தமிழ்னு கொடுங்க இல்ல எனக்கு வந்து தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் அப்படினா தமிழ் and இங்கிலீஷ் அப்படினு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு தமிழ் எழுதவும் தெரியும் இங்கிலீஷ் எழுதவும் தெரியும் பேசவும் தெரியும் அப்படினா Tamil and English in the box mention panikonga and either another documentation solidangolo in the documentation lame compulsory patina உங்களுக்கு வேணும் so arumbodu division documents lame xerox copy எடுத்துக்கோங்க final நீங்க இருக்க கூடிய இடம் date அதுக்கு signature வந்து போட்டுக்கோங்க அவ்வளவுதான் உங்களுக்கான application ready ஆயிடுச்சு இப்போ இந்த application வச்சு நம்ம எப்படி வந்து job போறது அப்படின்றத பார்க்கலாம் இதுல என்ன ஜாப் போஸ்டிங் போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா hospitality monitor அந்த ஜாப் போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு யுஆர் கேண்டிடேட் அப்னா 28 வயதும் அப்புறம் எஸ்சி எஸ்டி அவங்களா இருக்காங்கல அவங்களுக்கு எப்பவும் போல 28 அப்புறம் கவர்மெண்டோட ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து இருக்கு அதாவது எஸ்சி எஸ்டினா 5 வருடமும் OBC க்கு 3 வருடமும் அப்புறம் PWBT க்கு 10 வருடமும் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த ஜாப் போஸ்டிங் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஸ்டேட்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படினா தமிழ்நாடு கேரளா and கர்நாடகா இந்த 3 ஸ்டேட் பீப்பிள்ஸும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டீங்க அப்படினா இந்த ஜாப்புக்கு உங்களால பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும் and இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வாக்கிங் இன்டர்வியூ தான் வந்து போகுது சோ நீங்க வாக்கிங் இன்டர்வியூலாம் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் சோ வாக்கிங் இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் நீங்க உடனே போய்ட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு உங்களால ஈஸியா வந்து நீங்க செலக்டடா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சிடும் வாக்கிங் இன்டர்வியூன்றது ரொம்ப ஒரு யூஸ்புல்லான ஈஸியான இன்டர்வியூவாவும் இருக்கும் and venue address அதாவது நீங்க எங்க போய் அட்டெண்ட் பண்ணனும்னு பாத்தீங்க அப்படினா அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் and போயும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கீழ சொல்லிருக்கோம் இல்லையா அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் 2 ரீசன்ட் போட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா ரீசன்ட் போட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க சோ இது வந்து எங்க நடக்குது அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா டோட்டலா 3 இடத்துல நடக்குது எங்கங்க நடக்குது அப்படினா திருவனந்தபுரம் கேரளால ஒரு இடத்துல நடக்குது அப்புறம் வந்து தமிழ்நாடு பீப்பிள்க்கு சென்னை அப்புறம் வந்து கர்நாடகா பீப்பிள்க்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நடக்குது சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா Institute of Hotel Management 4th Cross Street CIT Campus Taramani Chennai R600113 அப்படிங்கற இந்த அட்ரஸ்லாம் பாத்தீங்கன்னா நடக்குது தமிழ்நாடு பீப்பிள்ஸ்க்கு and கேரளா திருவனந்தபுரத்துக்கு இந்த அட்ரஸ் அப்புறம் பெங்களூர் கர்நாடகாக்கு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் சோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 10/4/2023 11/4/2023 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் இன்டர்வியூ இருக்கு அந்த டைம்ல உங்களோட ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் இருக்குல சோ எல்லாத்தையும் எடுத்துட்டு 10/4 இல்லனா 14/4 11/4 இந்த 2 டேட்டுக்குள்ள நீங்க வந்து காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சா சீக்கிரமே வந்து போயிடுங்க சோ எல்லா டாக்குமெண்டும் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு செக் பண்ணுங்க